வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த பிளவுஸோட கஸ்டமரோட சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆரஞ்சும் பிங்க்கும் டபுள் ஷேட்டில் வந்தது. அதனால் இதில் ஃபுல்லாகவே ஆரஞ்சு பிங்க்கு கோல்டு கலர் காம்பினேஷன்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஒன் சைட் பீகாக் நல்லா பெரிய பீகாக் கொடுத்து ரெடி பண்ணும்போது சாரியோட கட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு என்ன நெக்லைன் வேணுமோ கரெக்டாக நெக்லைன் கொடுத்துட்டு இந்த பீகாக் மட்டும் கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக ஜஸ்ட் வச்சுட்டு அவுட்லைன் மட்டும் நீட்டாக அழகாக வரைஞ்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை ஃபஸ்ட்டு நெக்லைனில் ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், ஒரு லைன் த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். த்ரெட் லோடே டபுள் கலரில் கொடுத்துருக்கேன், ஆரஞ்சு கலர் 1 இன்ச்சுக்கும் பிங்க் கலர் 1 இன்ச்சுக்கும் மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கடுத்த லைன் ஸ்டோன் லேஸு, ஒரு லைன் சுகர் பீடு, கோல்டு பாலு, சுகர் பீடுன்ட்டு, அப்புறம் அவுட்டரில் ஒரு லைன் சில்க் த்ரெட்டு ஆரஞ்சு கலர் நூல்லையும் ஜரி த்ரெட்டு கோல்டு கலர் நூல்லையும் கொடுத்து இந்த 1 இன்ச்சுக்கு பார்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஆஃப் சைடு உள்ள நெக் டிசைனை, அதுக்கப்புறம் மீதி ஆஃபில் பெரிய பீகாக் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம என்ன டிசைன் பிரிண்ட் அவுட் எடுத்தோமோ அந்த டிசைனோட அவுட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் முதல்ல சுகர் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சுகர் பீடு கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் கழுத்து வர பார்ட்டில் சுகர் பீடுக்கு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக ஸ்டோன் லேஸ் கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்குள்ளே த்ரெட் லோடு எம்போஸ்டு த்ரெட் லோடு ஆரஞ்சு கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். முகத்துக்கு ஆரஞ்சு கலரில் ஃபாலோ பண்ணிவிட்டு கண்ணுக்கு ஒரு சக்கரிஸ் கொடுத்துருக்கேன், சக்கரிஸ் மேலே ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மூக்கு வர பார்ட்டில் பிங்க் கலர் நூல் த்ரெட் லோடு உள்ள ஃபாலோ பண்ணியிருக்கேன். கொண்டை வர பார்ட்டில் ஆரஞ்சு பிங்க்கு ஆரஞ்சு பிங்க்குன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த உடம்பு வர பார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சக்கரிஸும் ஜெர்கன் ஸ்டோனுமே கரெக்டாக கொடுத்துட்டு அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் த்ரெட்டில் ஒரு லைனும் ஆரஞ்சு கலரில் ஒரு லைனும் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கலர் காம்பினேஷனுக்கு இன்னும் இந்த உடம்பு வர பார்ட்டில் பிங்க் கலர் ஆரஞ்சு கலருன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஸ்டிச்சே இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லோட் ஸ்டிச் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த லோட் ஸ்டிச்செல்லாம் உங்களுக்கு பேசிக் லெவல்லையே சொல்லி கொடுத்துருவேன். பேசிக் லெவல் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணாலே இந்த பீகாக்கும் அழகாக ரெடி பண்ணலாம் நீங்கள். இல்லை பீடு ஒர்க்கு ஸ்டோன் லேஸு லோட் ஸ்டிச்சு தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். அப்புறம் தோகை வர பார்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம தேவையான இடத்துல கரெக்டாக ஸ்டோன் ஓட்டிட்டு ஸ்டோனை சுற்றி ஸ்டோன் லேஸு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இடையெல்லாம் த்ரெட் லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு ஒன்று ஆரஞ்சு கலர், ஒரு பெட்டல் பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி ஃபினிஷ் பண்ணும்போது அந்த தோகை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா விரிச்ச மாதிரி வந்து ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கு சின்ன திலகம் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு, அதை சுற்றி சில்க் த்ரெட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் கொடுத்த அந்த சேம் நெக்லைனே ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பீகாக்கு ரிலேட்டடான தோகை வர மாதிரி காமிக்கிறதுக்கு ஒன் சைடு தோகை மட்டும் இன்னும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாம் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் பிங்க் கலர்ன்ட்டு நம்மளுக்கு த்ரெட்டும் ஸ்டோன்ஸு எல்லாம் கலந்து வரும்போது ஃப்ரண்ட் லுக்கும் ரொம்ப கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸ்லீவ் போஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கஸ்டமர் ஷார்ட் ஸ்லீவ் கேட்டாங்க, அதனால் பார்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பீக்காக கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கொடி கொடியாக டிசைன் பண்ணியிருக்கோம். இல்லை எப்படி இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் கரெக்டாக 1 இன்ச்சில் மறுபடியும் ஒரு சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் அந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது சின்ன வி ஷேப் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக வரைஞ்சிட்டு வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடு, அடுத்த லைனு பேர்லு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒட்டர் ஸ்டோனு ஒட்டர் ஸ்டோனு ஆரஞ்சு கலர் ஒட்டர் ஸ்டோனு கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கு நடு நடுவில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஆரஞ்சு கலரு கோல்டு கலர் பேர்ல் ஒர்க்குன்ட்டு நம்மளுக்கு மாற்றி மாற்றி வரும்போது ப்ளவுஸில் ரொம்ப லுக்காக அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே பெரிய ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்லீவில். பீகாக் அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ள தாம்பூர் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். முகத்துக்கு உடம்புக்கும் தாம்பூர் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கழுத்து வர பார்ட்டில் சுகர் பீடும் பேர்ல் ஒர்க்கும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தோகை வர பார்ட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா
ஆஃப் பீடில் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆஃப் பீடிலேயே லோடு ஃபாலோ பண்ணும்போது லுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதில் ஆஃப் பீடிலேயே லோடு ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் பேர்ல் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எம்போஸ்டு த்ரெட் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடிலேயே அந்த இதில் தோகை வர பார்ட்லேயுமே கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஜர்தோசி லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொடி டிசைன் வரைஞ்சது மேலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு லீஃபு ஒரு லீஃப் ஷேப்புக்கு எல்லாம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணும்போது லுக்கு இப்படி இவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் பட்டன் ஹோலில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ப்ளவுஸ் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கிறதுக்கு சின்ன ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு கொடுத்துருக்கேன். திலகம் ஷேப்பில் கொஞ்சம் அங்கங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சக்ரீஸு ஜர்கன் ஸ்டோனும் ஒட்டி அங்கங்கே கொடுக்கும்போது ஃபுல் ஸ்லீவுமே நல்லா கிராண்டாக அழகாக வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே இப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக நெக் ஷேப் இல்லாமல் இந்த பீகாக்குக்கு ஏற்ற மாதிரியே அவுட்டர் கட்டிங் கொடுத்து நீட்டாக அழகாக ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா பெரிய பீகாக்கு ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் பிங்க் கலர்ன்ட்டு ஆல்ரெடி கலரில் அந்த தோகையெல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஒன் சைடு சேரில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பீகாக்கு அழகாக தெரியும். ஃபங்க்ஷன்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ட் ஸ்லீவு, ஷார்ட் ஸ்லீவ்லேயே கரெக்டாக 1 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே சென்டராக ஒரு பெரிய பீகாக் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அது மீதி இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் கொடி கொடியாக வந்து லீவ் ஷேப் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற இடம்லாம் ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டும்போது நல்லா ஃபுல் ஸ்லீவுமே ஒர்க் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பிரபாஸ் டிசைனில் ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரி டேசல் கிளாஸ்லாம் நடக்குது. அந்த கிளாஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களே டிசைன் பண்ணி போடலாம். சாரீ ப்ளவுஸுன்ட்டு எல்லாமே நீங்களே டிசைன் பண்ணி போட்டு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதை நீங்கள் பிஸ்னஸ் செய்யவும் செய்யும்போது அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.